நம்புவேன் என் இயேசு ஒருவரை
நம்புவேன் என் இயேசு ஒருவரே சத்தமாய் மீண்டுமாக சொல்வோமா நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை உண்மைப்பா நான் உங்களையே நம்பி இருக்கிறப்பா நீர் இல்லாம வேற நம்பிக்கை இல்ல தகப்படு நீர் இல்லாத வேற வழி இல்லப்பா ஓ நீங்க மட்டும் எனக்கு போதும் தகப்படு ஓ நீங்க மட்டும் எனக்கு போதும்ப்பா உங்க முகத்தை நீங்க மறைச்சிட்டா என்னால வாழ முடியாதுப்பா உங்க முகத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க தகப்படு நீர் என்னோடு கூட வாங்கப்பா கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லாபா கபா ஷேதேவே கபலம் ஓ உம்மையே நம்புவேன் உம்மையே நம்புவேன் உம்மையே நம்புவேன் அப்பா என்னுடைய பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை எனக்கு விரோதமாய் ஆயிரம் பேர்கள் எழும்பினாலும் பதினாயிரம் பேர்கள் எழும்பினாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை ஓ என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் ஜீரோவா இருந்தாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னை மேற்கொள்ள வந்தாலும் நான் நம்புவேன் இயேசு ஒருவரை ஓ ரபாஷகாதனபலபு ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் தகப்படே நான் உம்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா ஓ லேகபாரகாதனபலபு மோசே மரித்ததற்கு பிறகு யோசுவாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவனுக்கு முன்பதாக யோர்தான் இருந்தது இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கும்போது மோசே இருந்தார் கூட செங்கடல் ரெண்டாய் பிளந்தது எத்தனையோ அற்புதங்கள் இப்ப அற்புதத்தை செய்ய ஆள் இல்லை இப்ப ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார் யோசுவாவே பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஓ நீ பார்க்கிற யோர்தான் நான் உன்னை கொண்டு ரெண்டா பிளக்க போற யோசுவாவே நீ பார்க்கிற பிரச்சனை மற்றவர்களை கொண்டு அல்ல ஓ அவர்களை கொண்டல்ல உன் நண்பர்களை கொண்டல்ல உன்னை கொண்டு நான் இரண்டாய் பிளக்கிறேன் ஓ சகாதனவளமும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் விலகிறது இயேசுவின் நாமத்தினாலே யோர்தான் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முற்றிலும் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே ஓ ராபா கபாலபோ உங்களுடைய கால்கள் படப்பட பிரச்சனைகள் விலகும் பிரச்சனைகள் விலகும் வட்டாந்தரையில் நடந்தது போல ஓ நீங்கள் நடக்க போகிறீர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்குள் பிரவேசிக்க போகிறீர்கள் விசுவாச ஓட்டத்தை ஓட போகிறீர்கள் இனி பயம் இல்லை இனி திகில் இல்லை இனி கவலை இல்லை இனி கண்ணீர் இல்லை இனி வேதனை இல்லை கர்த்தரே நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பா நானு என்ன பெருமை பாராட்ட என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா என்னால் ஆனதுன்னு சொல்ல ஒண்ணு இல்ல தகப்பனே நான் ஒரு மண்ணான மனிதன் நான் ஒரு குப்பையும் சாம்பலுமான மனிதன் எனக்குள்ள எப்போ நீங்க வரீங்களோ அப்ப நான் எனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும் பாவே நீங்க இல்லாம மேன்மை இல்லை நீங்க இல்லாம உயர்வு இல்லை நீங்க இல்லாம ஜெயம் இல்லை கரங்களை உயர்த்தி நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல தரமானு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல தரமானு சொல்ல
என்னிடம் ஆண்டவரை பார்த்து சொல்ல தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப ஓ தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருப உங்க கிருப இல்ல நானும் இல்ல உண்மைப்பா உங்க கிருப இல்ல நானும் இல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே ஆண்டவரை பார்த்து உண்மைப்பா உங்க கிருபை எனக்கு போதும் உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்லப்பா நான் வாழ்வதும் உங்க கிருப நான் வளர்வதும் உங்க கிருப என உயர்த்தி வைத்தீரே கிருபையே நான் வாழ்வதும் உங்க கிருப நான் வளர்வதும் உங்க கிருப என உயர்த்தி வைத்தீரே கிருபையே உங்க கிருபை உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே உண்மைதான் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணு இல்லப்பா ஓ நீங்க இல்லாம நான் ஜீரோ தகப்படே நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல உங்க கிருபை போதும் உங்க கிருபையே மேலானது உங்க கிருபையே உயர்ந்தது ஓ ராமாசகாதனபலோ இதுவரைக்கும் எனக்கு கிடைச்ச பரிசுலே பெரிய பரிசு நான் பெற்ற ரட்சிப்பு தான்ப்பா நீர் எனக்கு சொந்தமானதுதான் என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய பரிசு தகப்பன் நீங்க மட்டும் இல்லைனா நான் அட்ரஸ் இல்லப்பா நீங்க மட்டும் இல்லைனா எனக்கு முகவரி இல்லப்பா நீங்க மட்டும் இல்லைனா எனக்குள்ள பரிசுத்தம் இல்லப்பா நீங்க மட்டும் இல்லைனா நான் ஏதோ தெருவுல பாவியா இருந்திருப்பேன் தகப்பனே உலகத்தோடு உலகமா இருந்திருப்பப்பா என்னை தேடி வந்து என்னை ரட்சித்து என்னை மீட்டு கொண்டு என்னை அழகுபடுத்தி என்னை உயர்த்தி வைத்தது உங்க கிருபை ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த அன்பை நினைச்சு பாருங்க பார்க்கலாம் ஏசப்பா என் மேல எத்தனை அன்பு எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாருமே அந்த சிலுவையை பார்க்காம இந்த இடத்தை விட்டு போக கூடாது அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை பார்க்கணும் அவர் உங்களுக்காக நொறுக்கப்பட்ட அந்த காயத்தை பாருங்க ஓ எனக்காகலப்பா எனக்காகவே நான் இதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சப்பா நான் இதுக்கு என்ன பாக்கியம் செஞ்சப்பா ஆண்டவருடைய அன்பை ருசிங்க பார்க்கலாம் லாபா கபா ராவ் தோடா பாலமோ மேகமா ரகாதா டாபாலமோ ஒரு தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது ஓ ஆணி பாய்ந்த கரம் இறங்கி கொண்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நீ என்னுடையவன் மகனே நீ என்னுடையவன் மகளே நீ எனக்குரியவன் நீ எனக்குரியவன் என் பக்கத்துல வா என் கூட வா நான் உன் கூட நடக்கிறேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஹல்லேலூயா ஆமென் நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஒரு நாய்க்குட்டி ஒரு ரோட்டில் அடிபட்டு இருந்தது அந்த நாய்க்குட்டியை யாருமே கண்டுக்கவே இல்லை நல்லா பயங்கரமாக அடிபட்டு இருந்தது வரவங்க போகிறவங்களாம் அப்படியே பார்க்காம அப்படியே அதை கடந்து போயிட்டாங்க யாருமே அந்த நாய்க்குட்டிக்கு உதவி செய்யலை ஒரு மருத்துவர் வந்தார் அந்த நாய்க்குட்டியை பார்த்தார் பார்த்ததுமே அந்த நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போய் அதுக்கெல்லாம் காயம் கட்டி
நல்லா பராமரிச்சார். ஏழு நாளில் அந்த நாய்க்குட்டி நல்லா சுகம் அடைஞ்சிருச்சு, நல்லா விடுதலை ஆயிடுச்சு. மருத்துவர் எப்பவும் போல ஏழாவது நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த நாய்க்குட்டி இருக்கிற ரூமுக்கு திறந்து பார்க்குறார். அந்த நாய்க்குட்டியை காணோம், என்னடா ஏழு நாளும் இங்கேருந்து நல்லா இருந்ததே, அதுக்குள்ளே காணாமல் போயிருச்சே அப்படின்னு அவர் வருத்தத்தோடு, சரி இன்னைக்கு வேலைக்கு போவன்னு பேக் எடுத்துட்டு வீட்டு வாசலை திறந்து பார்க்குறார். திறந்து பார்த்தா அங்கே ஒரு 50 நாய்க்குட்டி இருக்குது. இந்த ஒரு நாய்க்குட்டி போய் 50 நாய்க்குட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கு. அந்த நாய்க்குட்டி அந்த மற்ற நாய்க்குட்டியெல்லாம் சொல்லிச்சாமா, நான் பயங்கரமாக காயப்பட்டிருந்தேன், நான் பயங்கரமாக அடிபட்டிருந்தேன், என்னுடைய காயங்களையெல்லாம் இந்த டாக்டர் தான் சரிப்படுத்தினார், உங்களுடைய காயத்தையெல்லாம் அவர் சரியாக்குவார், நீங்கள் வாங்க வாங்கன்னு அந்த 50 நாய்க்குட்டியும் கூட்டிகிட்டு வந்து அந்த டாக்டர் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துச்சாமா. அதுதான் ஒரு பெரிய ஜெயமே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பெற்ற ரட்சிப்பை, நம்ம பெற்ற சந்தோஷத்தை அவர்கிட்ட இப்படி தான் நம்ம வெளிப்படுத்தணும். ஆமென். மற்றவங்களுக்கெல்லாம் போய் சொல்லணும், இயேசு எனக்கு சுகத்தை தந்தார், நான் தற்கொலைக்கு போனேன், இயேசு அறிந்து கொண்டதுனால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், எனக்கு வியாதி வந்தது, இயேசு அறிந்து கொண்டதுனால நான் பிழைத்து கொண்டேன். மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும் ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோமா. ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னை கண்மணி போல காத்து நடத்தினாரே, நான் வெட்கப்பட்ட இடத்துல என்னை தூக்கி நிறுத்தினாரே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொரு நாளும் கண்மணி காத்து நடத்தினாரே, வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினாரே. நல்ல தெய்வத்துக்கு, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். புயலே அடிச்சாலும் உலகம் பிரிச்சாலும் அழைத்தவர் கை விடல, சத்துரு எழுப்பினாலும் உயர்வு தடுத்தாலும் தெரிந்தவர் விட்டு விடல. சொல்லுங்க, புயலே அடிச்சாலும் உலகம் சிரிச்சாலும் அழைத்தவர்களை விடல, ஓ சத்துரு எழுப்பினாலும் உயர்வை தடுத்தாலும் தெரிந்தவர் விட்டு விடல. வாக்கு தந்தவர் மாறிடவில்லை, அற்புத செயல்கள் குறையவே இல்லை, வாக்கு தந்தவர் மாறிடவில்லை, அவர் அற்புத செயல்கள் குறையவே இல்லை. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம், நல்ல தெய்வத்துக்கு பாட்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்போம். ஓகே, அந்த ஸ்டெப்பை லைட்டாக நம்ம எல்லாம் போடுங்க. நல்ல தெய்வத்துக்கு, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், நன்மை செய்தவரை கொண்டாடுவோம். ரெண்டே ரெண்டு ஸ்டெப்பு தான், ரொம்ப ஈஸி, எல்லாருமே கட்டாயம் போடணும். ஓகே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தன்னை போல் என்னை காத்து நடத்தினாரே, வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி நிறுத்தினாரே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் என்னை காத்து நடத்தினாரே, வெட்கப்பட்ட இடங்களில் என்னை தூக்கி கடைசியா சேர்ந்து நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம்,
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைதோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 9488732840.